இஸ்ரேல் நாடாளுமன்றத்திற்கு நடைபெற்ற தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவின் லிக்விட் கட்சி முன்னிலை பெற்றுள்ளது. நேற்று நடைபெற்ற தேர்தலில் 67.2% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 120 பேர் கொண்ட அந்நாட்டு நாடாளுமன்றத்திற்கு கடந்த 2 ஆண்டுகளில் 4வது முறையாக இந்த தேர்தல் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. அந்நாட்டு நாடாளுமன்றத்திற்கு மேலும் ஒரு தேர்தல் நடத்தப்படுவதை தவிர்க்கும் வகையில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகள் இணைந்து புதிய அரசை அமைப்பது குறித்து ஆலோசனை நடத்தி வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.